சொர்ணாக்கா பற்றி நான் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சொர்ணாக்கா எந்த வீடியோவில் ரொம்ப வைரல் ஆச்சுன்னு போய் பார்த்துடுவாங்க. தயவுசு சொல்லு, நான் கெட்டேன் நான் கண்டிப்பாக செத்தே போவேன். என்னை கெட்டேன் நான் கண்டிப்பாக செத்துருவேன். ஆ ஏ செல்வாக்கு இருக்கா? இப்ப நான் உன்னை உள்ள விட்டுருக்கேன், அதே செல்வாக்கு தானே? யாரு நீ? வெளியில போறியா? பண்ண உன அடிக்கவா? இப்ப நீ வெளியில போகலன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணு தெரியாது. என்ன சரி, நான் உன்னை லவ் பண்றேன். மஞ்சக்கீரை வந்து தாலி கட்டவா? இல்ல இல்ல, சும்மா லவ் மட்டும் பண்றேன், கல்யாணம்லாம் பண்ண வேணாம். லவ் இல்ல, கல்யாணம்லாம் பண்ணல, லவ் மட்டும் பண்ணிக்கிறேன். என்னது கல்யாணம்லாம் முடிக்க முடியாது உன்னைய? இப்ப கல்யாணம் பண்ணிய மாட்டேன் சொல்லு, நான் கிளம்புறேன். என்னது ஏன் முடிக்காது? நான் நல்லா இல்லையா? ஏன் நல்லா இல்ல? கேவலம். நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன். நீ முதல்ல வெத்தலை போடாத, நிறுத்துறியா? நான் உனக்கு கல்யாணம் பண்றேன், நீ வெத்தலை போடாத. முதல்ல தயவு செய்து வெத்தலை போடாத. நீ ஏய், வெத்தலை போட்டேனோ நீ அப்படி கொளுத்து நிறுத்திடுவே. இந்த வீடியோ நாங்கள் எதுக்கு நாங்கள் ப்ளே பண்ணி காட்டோம்னா, ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து சொல்கிறாக்க இந்தளவுன்னு சொல்கிறதுக்கு பட வரைக்கும் போனது இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு காரணம் மட்டும்தான். விஜய் சேதுபதி அண்ணனோட நடிச்சிருக்கு, எப்படி நடிச்சிருக்குன்னு தெரில. வர அடுத்த மாதம் ரிலீஸ் ஆயிரும் படம். அதுக்கப்புறம் வந்து சொர்ணாக்கா நம்ம தியேட்டருக்கே கூட்டிகிட்டு போய் அலப்பறை பண்ணிடுவோம். சொர்ணாக்காவோட வந்து நிறைய பேர் பேசணும்னு நினைப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொர்ணாக்கா வந்து மைண்ட் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஒரு சில நேரத்தில் ரொம்ப கோபமாக பேசும், ஒரு சில நேரத்தில் ஒரு அன்பாக பேசும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொர்ணாக்கா நீ ஃபோனும் பேசாது, ஃபோன் பேசுறதும் பிடிக்காது. சில நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவள் அம்மாவே ஃபோன் அடிப்பாங்க, ஃபோனு வந்து அவள் அம்மாட்டே பேசாது. ஏன்னா டப்புன்னு வந்து சொர்ணாக்கா பேசிக்கிட்டு இருக்கிற டப்புன்னு வார்த்தையை விட்டுறோம். அதோட நம்மளுக்கு வந்து எங்கள்கிட்டே நிறைய தூரம் மண்டகரம் முடிச்சிருக்கு. நாங்களே ஒரு நாலஞ்சு பேர் இருப்போம், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் வச்சு அதை சமாளிக்கிறது எங்களுக்கே ரொம்ப கஷ்டம். அதில் வேறு நிறைய பேர் சொர்ணாக்காவோட ஃபோன் பேசணும்னு கேட்டிருக்கீங்க, அதுக்கு ஒரு எப்படி ஒரு 20-30 பேர் தேவை. திடீர்னு பார்த்தீங்கன்னா சொர்ணாக்கா வந்து பேசிடுச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு மன கஷ்டமாயிரும். திடீர் திடீர்னு வந்து அது பேட் வேர்ட்ஸில் நிறையா யூஸ் பண்ணும் சொர்ணாக்கா. அதனால் வந்து யாருக்கும் ஃபோன் அடிக்க மாட்டோம், ஃபோனும் பேசாது. அது வந்து சொர்ணாக்கா தூக்கி போட்டுரும். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஃபோனை தூக்கி போட்டு டிஸ்பிளே தெரிச்சு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் பேச விட்டுருக்கோம், பேசியிருக்காரு. அதில் வந்து அந்த சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டால் தெரியும் எப்படி பேசுச்சுன்னு சொர்ணாக்கா. நீங்கள் வந்து நிறைய பேர் வீடியோ லென்த்தாக கேட்குறீங்க, நம்ம வந்து லென்த்தாக போட முடியாது. ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்து முடியுங்களேன், ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் தான் போட முடியும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொர்ணாக்கா வந்து ஆக்டிவாக பேசும், ஒரு சில நேரத்தில் பேசவே பேசாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துருங்க. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுவாகவே நடிக்கும் சொர்ணாக்கா. ரெண்டாவது வீடியோ பார்த்தீங்கன்னா நடிக்கவே நடிக்கல. நம்ம வந்து அதோட சொர்ணாக்காவோட மைண்டை சேஞ்ச் பண்ணி தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ண வைக்கணும். சொர்ணாக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லேருந்து என்ன கிடைக்கும் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, கேள்வியும் இருக்கும். அதை வந்து நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். எங்களுக்கு வர வருமானத்தில் நாங்கள் பாதிக்கு பாதி சொர்ணாக்காவை கொடுத்துருவோம். ஏன்னா வந்து அது போக வந்து சொர்ணாக்கா வந்து என்ன கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். அதுக்கு வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் நம்ம. இப்போது நாங்கள் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்திருப்போம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொர்ணாக்கா வந்து ஒரு மைக்கு தலை சுற்றி கீழே விழுந்துருச்சு. வெறும் வெத்தலையை போட்டால் என்னத்துக்கு அவன் தலை சுற்றாமல் வேறு என்னத்தை செய்யும் இது? சொர்ணாக்கா நினைப்பீங்க ஒரு 5-6 இட்லி நம்மளால் போட்டு சாத்திராப்லன்னு. ஒரு 1-15% கூட சாப்பிடாது இட்லி,
காய் இட்லி கூட சாப்பிடாது, வெத்தலை மட்டும் டன் கிழக்கில் சாப்பிடும். நம்ம சொர்ணாக்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சொர்ணாக்காக்கு வந்து தபால் போடணும் பார்சல் போடணும்னு. டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நாங்கள் வந்து அட்ரஸ் சொல்கிறோம், அது வழியே நீங்கள் தபால் போட்டுக்கலாம், வெத்தலையும் போட்டுக்கலாம். வீக்லி ஒன் டைம் சண்டே சண்டே வந்து நம்ம வந்து தபால் அன்பாக்ஸ் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் சப்போர்ட்னாலதே நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். 37,000 சப்ஸ்கிரைப் தொட்டதுக்கு காரணமே முதல்ல நீங்கள் தான். சொர்ணாக்கா பார்த்தீங்கன்னா எதையுமே நினைக்காம தன் வாழ்க்கையை சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது சொர்ணாக்கா ஒரு ஆள் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொர்ணாக்கா வந்து வீடியோ எடுக்க வருவாங்க. சொர்ணாக்கா வந்து 2 நிமிஷம் அண்ணே அப்படின்னு சொல்லி போவேன், அடுத்த 3 நிமிஷம் நாகப்பாம்பு நாயினி மாதிரி ஆடிடும். ஒரே வார்த்தை யார் யார் நீன்னு கேட்கும், அதோட நம்ம ஆட்டோ 108 வரும், அள்ளி போட்டு ஆள் அள்ளிட்டு போயிடுறதான். அடுத்த வாரம் ஃபுல்லாக செம்ம ஃபன்னி வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு, வேறு லெவலில் இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய், அடுத்த நாளில் சந்திப்போம்.